தெரியாதது கடல் மணல் அளவு பெரியது. So when the sea full of sand, why are we so arrogant and prideful about the little that we know? கடல் மணல் அளவு பிரத்யேகமான பெரிய காரியங்கள் இருக்கும் பட்சத்தில் அறிந்திருக்கும் கையளவை வைத்துக்கொண்டு ஏன் பெருமையில் ஆணவத்தில் அடம்பிடிக்க வேண்டும்? The scriptures is full of treasures. வேத வாக்கியங்கள் பொக்கிஷ புதையல்கள் நிறைந்தவைகள். There are 7 dimensions to every word of God. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்கும் 7 பரிமாணங்கள் இருக்கின்றன. You must not only stick to one. ஆகவே ஒண்ணு மட்டும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. 7 dimensions. 7 பரிமாணங்கள் இருக்கின்றன. But many of the old wine skins. ஆகிலும் अनेक பழைய துருத்திகள். The Lord Jesus will just discard them. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவைகளை அவமதித்து போடுவார். ஏனென்றால் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாததே காரணம். Secondly, இரண்டாவதாக, the church now must rise up and preach the gospel of the kingdom. திருச்சபை இப்பொழுதுதான் சிலிர்த்தெழுந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முற்பட வேண்டும். First, the church must get holy. முதலாவது சபை பரிசுத்தம் அடைய வேண்டும். Secondly, the church must preach the gospel of the kingdom. இரண்டாவதாக திருச்சபை தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். Matthew chapter 24 verse 14. அப்போஸ்தல் மத்தேயு 24:14. That time has now come. அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. Number 3. மூன்றாவதாக, the Moses and Elijah company of people are going to be raised all over the world. உலகம் முழுவதும் மோசே எலியாவின் அந்த சேனையான தேவ ஜனங்கள் எழும்பியாக வேண்டும். Every young and the old. ஒவ்வொரு வாலிபரும் வயோதிபரும். The prophetic anointing of God is going to come upon them. தீர்க்கதரிசன அபிஷேகம் யாவர் மீதும் இறங்கி வரப்போகிறது. And they'll compose of 2 groups. அவர்கள் இரண்டு கூட்டத்தை சார்ந்தவர்கள். One will belong to the Moses group. ஒருவர்கள் மோசே கூட்டத்தார். One will belong to the Elijah group. அடுத்தவர்கள் எலியா சேனையை சார்ந்தவர்கள். It means that they will have the anointing like Moses and like Elijah. அப்படி என்றால் மோசேயை போலவும் எலியாவை போலவும் அவர்களும் அபிஷேகிக்கப்பட்டிருப்பார்கள். And Daniel chapter 11 verse 32 says. தானியேல் 11:32 சொல்கிறது. They will do great exploits. அவர்கள் பலன் கொண்டு பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். Now this is what's going to happen in the church. சபைக்குள் இதுதான் சம்பவிக்க போகிறது. Three things. மூன்று காரியங்கள். Now the sign to the world. இப்பொழுது உலகத்திற்கான அடையாளம். Now what is going to happen in the world? உலகத்திலே என்ன நடக்க போகிறது? Number 1. முதலாவது, the new birth. புதிய பிறப்பு. The antichrist government will rise up now very soon. அதிசீக்கிரத்தில் இப்பொழுது அந்திக்ரிஸ்துவின் அரசாங்கம் உலகத்திலே வெளிப்பட தொடங்கும். It's no more in the future. இனி அது எதிர்காலத்தில் எப்பொழுதோ என்று காத்திருக்க முடியாது. That is going to be that's another new birth. இது மற்றொரு புதிய பிறப்பாகும். In Daniel chapter 9 verses 24-27. தானியேல் 9:24-27 வசனங்களில் prophet Daniel was shown a 70 weeks of prophecy. தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு 70 வார தீர்க்கதரிசனங்கள் தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டன. Do you remember what is the sign of a number that God showed us early this year? இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவன் நமக்கு அடையாளமாக எந்த லக்கத்தை காண்பித்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? What?
is the year of the 70. 70வது வருஷம் என்பதை தான் காண்பிக்கிறது. Right? சரிதானா? Now look at the prophecy of Daniel. தானியேல் தீர்க்கதரிசனத்தை பாருங்க. It's 70. 70 தான். If you read verse 24. 24வது வசனத்தை படித்தால் it says 70 weeks are determined for your people. உன் ஜனங்கள் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. See the word, the number 70 is there. 70 என்ற எண்ணை பாருங்கள். I was amazed when the Lord showed me this scripture today. இன்று கர்த்தருக்கு இந்த வசனத்தை காட்டிய பொழுது நான் ஆச்சரியம் அடைந்தேன். Again you see the word number 70. மீண்டும் 70 என்ற லக்கத்தை பார்க்கிறீர்கள். Now if you read at verse 27. 27வது வசனத்தை படித்தால் then he shall confirm a covenant with many for 1 week. But in the middle of the week he will bring an end to sacrifice and offering. And on the wing of abomination shall he be one who makes desolate even until the consummation which is